ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கிங் வீடியோ பண்ண போகிறேன். இன்றைக்கி ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஸ்டூடெண்ட்டு வச்சு இப்போ உங்களுக்கு ஒர்க் போட்டு காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் பண்ண போகிறாங்க. நான் இப்போது வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஜரி வச்சு இப்போ இதுக்குள்ளே ஜர்தோசி வச்சு நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக கொண்டு வர போகிறோம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே நார்மல் நீடில் வச்சு இந்த ஒர்க்கை போட போகிறோம். இது சைஸ் வந்து 10. நம்ம மிஷின் த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த த்ரெட்டில் ஊசியை கோத்து ரெண்டு பக்கம் வச்சு நாட் போட்டுட்டு கீழேருந்து குத்தி மேலே எடுத்துருக்கோம். இந்தம்மா ஜர்தோசியை ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கேப் விட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் குத்திருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க ஜர்தோசிக்கு நடுவில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நடுவில். அகெயின் இன்னொரு ஜர்தோசி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேப் வச்சு மறுபடியும் செயின் பக்கத்தில் இப்போ கீழே குத்தி இறக்குறாங்க. அந்த ஷேப்பு பெண்டாகும். அந்த வளையும் போது ஃப்ளவர் மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும். ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ரெண்டு பீஸ் போட்டிருக்காங்க. அகெயின் மறுபடியும் சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னொரு ஜர்தோசி எடுக்கிறாங்க. ஜர்தோசி இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் விடுமா, கீழே இறக்கிட்டு போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கீழே ஊசி எடுத்தாங்க. இப்போது அது வளையும் போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அகெயின் இப்போ மறுபடியும் இந்த சென்டர்லேருந்து இன்னொன்று எடுத்து போட போகிறாங்க. நம்ம அடுத்தடுத்து போடுறது எல்லாமே சென்டர் வச்சு போடணும். இப்போ பாருங்கள், ஒரு 4 பீஸ் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன் நான், பார்த்தா தெரியும். நான் போட்டிருக்க இந்த பீஸுக்கு சென்டர் பாயிண்ட்டு ஆல்ரெடி இன்னொன்று போட்டிருப்பேன், அது முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கேப் வச்சு நம்ம நீடெல்லாம் கீழே குத்துறோம். இப்போ அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். அகெயின் இப்போ போட்டிருக்கிறதுக்கு சென்டரில் நீடில் மேலே எடுத்துட்டு ஜர்தோசியை நீடில் ஏற்றி இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும்.
முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் 3D எஃபெக்ட்ல இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமை தேவை, அவசரமா பண்ண முடியாது. இப்போ இதில் த்ரெட்டு காலியாக போகுது, நான் இதில் எப்படி நாட் போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஊசியை குத்தி கீழே இறக்கிட்டேன். த்ரெட்டு நீடில் காலியாகிறதுனால நம்ம நார்மல் ஆரி நீடில் வச்சு இது வந்து மணி ஊசி, நம்ம ஜரி ஊசிலையும் ரெண்டு எந்த ஊசி இருந்தாலும் அதில் நம்ம நாட் போடலாம். நம்ம நார்மலாக ஆரிக்கு எப்படி நம்ம நாட் போடுவோமோ அதே தான். முடிஞ்ச இடத்துல த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு அகெயின் உள்ளே விட்டு மறுபடியும் செகண்ட் ஒன்லேருந்து ஃபஸ்ட் ஒன்னை மாட்டி அகெயின் த்ரெட்டு காலி ஆயிடுச்சு, நம்ம நாட் போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். இந்த மெடியில் எடுக்கிறேன், எடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அதை கை வைக்க வேண்டாம், அதுவே தானாக இதுவாகிடும். நீங்கள் குத்தும் போது அகெயின் சென்டர் பாயிண்டில் எடுத்து இந்த லாஸ்ட்டில் அவ்வளோதான், ஒரு லைன் முடிய போகுது. மிடில் எடுக்கிறாங்க, உள்ளதாம்மா எடுக்கணும், அவுட்டரில் எடுக்கக்கூடாதா? ஓகே சூப்பர். மிடில் எடுத்துட்டு ஜர்தோசி ஒன்று எடுத்துக்கோங்க, கையில் கோக்காதீங்க, கீழே வச்சு கோக்குறதா சேஃபு. பொறுமையாக பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். கீழே இறக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் நீடில் குத்தணும், அப்புறம் வந்து பர்ஃபெக்டாக வரும், இல்லைன்னா ஜர்தோசி வேஸ்ட்டாக போயிடும். இந்த லாஸ்ட்டில் முடிச்சிடலாம், இல்லைன்னா இருக்கு குத்துங்க, இன்னொன்று ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மிடில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு ஒரு லைன் முடிய போகுது. கரெக்டு, உள்ளே கொண்டு வாங்க. கரெக்ட். ஒரு லைன் முடிஞ்சிருச்சு, இதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடித்தோம் இல்லையா, அந்த ஜர்தோசிலேருந்து மிடில் ஒரு லைன் முடிஞ்சிச்சு, செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறோம். நம்ம லாஸ்ட்டாக முடித்த ஜர்தோசியில் மிடில் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனும் வரும். நம்ம ஃபஸ்ட்டு போடுற ஜர்தோசிக்கு மிடில் போட்டுகிட்டே வரணும், ஃபுல்லாகவுமே அந்த நடுவில் இருக்க இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். நம்ம சுற்றி சுற்றி தேர்ட் லைன் வந்திருக்கோம், 1, 2, 3. இந்த சைஸ் நமக்கு வேணும்னா பெருசாக கூட வரைஞ்சிட்டு போடலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள், உள்ளே அடுக்கடுக்காக வந்துருச்சு, முடிக்க போகிறேன். லாஸ்ட் ஒன் போட போகிறேன், அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம
நாட் போட போகிறோம். எப்பொழுதுமே நம்ம ஆரி ஒர்க் முடிச்சுட்டு போடுற நாட்டு தான். மேலே இழுத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதுக்குள்ளேயே விட்டு அகெயின் இன்னொரு த்ரெட்டை எடுத்து ஆப்போசிட்டில் விட்டு ஃபஸ்ட் ஒன்றை மாட்டி இழுக்கிறேன். இப்போது நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பார்க்க உங்களுக்கு தெரியும் இது 3D எஃபெக்ட் இருக்கும். ஸ்லீவில் போட்டுக்கலாம், நெக்கில் போடலாம். நம்ம எங்கே தேவைப்பட்டாலும் இந்த டிசைனை நம்ம ப்ளவுஸில் போடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.